வின் டிவி நேயர்களுக்கு என்னோட வணக்கம். நான் டாக்டர் க்ளோரி மேபல், பல் மருத்துவர். நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி ஸ்கேலிங் பண்ணணும் டாக்டர், அதாவது பல் கிளீனிங் பண்ணணும் டாக்டர், அது அவசியமா, எல்லா என்ன ஏஜ் குரூப்பில் நாங்கள் இதை பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளீனிங்ன்றது உங்கள் பல்லோட வெளி சர்ஃபேஸ், அதாவது அவுட்டர் சர்ஃபேஸை க்ளீன் பண்ணுறது. உங்கள் பல்லில் தே ஆர் டிஃப்ரெண்ட் லேயர்ஸாக இருக்கும். சாஃப்ட் டிஷ்யூ, ஹார்ட் டிஷ்யூன்னு நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். பல்லோட வெளிப்பக்கம் எனாமல், அதை சுத்தப்படுத்துறதும், நம்ம எவ்வளோ டெப்ரஸ், அதாவது நம்ம ஃபுட் அக்யூமலேஷனோ, நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ, வாட் எவர் ரெமினன்ஸ் இருக்கோ, அதை க்ளீன் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர் இஸ் கால்ட் ஸ்கேலிங். ஸ்கேலிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே அந்த சர்ஃபஸை, ரஃபாக இருக்க சர்ஃபஸை பாலிஷ் பண்ணுறது, இட் இஸ் அ ரொட்டீன் ப்ரொசீஜர். இது நீங்கள் 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் நீங்கள் ஒரு டாக்டரை போய் பார்த்து உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஸ்கேலிங்கை பண்ணிக்கலாம். சின்ன குழந்தைங்களுக்கு பண்ணுறதுக்கும் பீரியடாண்டிஸ்ட், அதாவது குழந்தைங்க மருத்துவர் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு இதை கிளீனிங்கை பண்ணுவாங்க. கிளீனிங் பண்ணுறதுனால பல்லோட டோன் ஒரு ஷேட் அதிகமாகுமா, அதாவது பல் இன்னும் வெள்ளையாகுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஆகாது. ஸ்கேலிங் ப்ரொசீஜர் வந்து உங்கள் பல்லை க்ளீன் பண்ணி சுத்தப்படுத்துவதற்காக, அதோட உங்களுக்கு ஒரு க்ளீனான பிரைட்டான டீத்தை கொடுக்கறதுக்காக நம்ம க்ளீனிங் பண்ணுறோம். ஸ்கேலிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பல் வெள்ளையாகாது. பல் வெள்ளையாகிறதுக்கு நாங்கள் ப்ளீச்சிங்னு ஒரு காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் பண்ணுறோம். அதில் ஒரு கெமிக்கல்ஸை வச்சு உங்களோட பல்லோட டோனை வந்து ஒரு சேர் சைட் ப்ரொசீஜர்னால அதை நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். வேற உங்களோட ஈறுகளெல்லாம் நாங்கள் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உங்கள் பல்லை நாங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் காம்ப்ளெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு எவ்வளோ டோன் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணுமோ அந்த டோனை இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர் இட் இஸ் அ டெம்பரவரி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், அதாவது ஒரு 6 மாதம் வரைக்கும் உங்களுக்கு அந்த பிரைட் இருந்தாத அந்த வெள்ளையாக இருக்க டீத் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட மெயின்டெனன்ஸை பொறுத்து அது இருக்கு. தட் இஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர். நீங்கள் காஸ்மெட்டிக் ப்ரொசீஜருக்கு எலிஜிபிளான அந்த டென்டிஸ்ட் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு அந்த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க, ப்ரஷ் பண்ணுறதுனால, அதாவது அதிகமாக ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டி ப்ரஷ் பண்ணுறதுனால பல்லோட டோன் அதிகமாகுமா டாக்டர், பல் வெள்ளையாகுமான்? அது ரொம்ப தவறான இது. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 வாட்டி ப்ரஷ் பண்ணால் போதும். வித் அ வெரி ஸ்மால் பீ சைஸ்ட் அமௌண்ட்ஸ் பேஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் சர்க்குலர் மோஷனில் ப்ரஷ் பண்ணாலே போதும். காலையில் ஒரு வாட்டியும் நைட் ஒரு வாட்டியும் நீங்கள் ப்ரஷ் பண்ணாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். அதை நீங்கள் அழுத்தி நீங்கள் ப்ரஷ் பண்ணும்போது உங்கள் எனாமல், அதாவது வெளியே இருக்கிற பல் சர்ஃபேஸ் வந்து தேயறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் எனாமலில் வந்து நீங்கள் க்ளீன் தான் பண்ணணும், அதில் நீங்கள் ப்ரஷ் பண்ணுறதுனால இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ. நீங்கள் பல் வெள்ளையாகணும்னா யூ கேன் விசிட் அ டென்டிஸ்ட், கெட் அ காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர், அதாவது பல்லை இன்னும் பிரைட் ஆகிறதுக்கு அழகுபடுத்துவது ப்ரொசீஜரை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.